இன்றைக்கி இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி டைப் 2ங்கிற ஒரு குழந்தை தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்குங்கிறத பற்றி உங்களுக்கு மருத்துவர் குழந்தைகள் மருத்துவர் என்கிற முறையில் சில விளக்கங்களை தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபின்னா குழந்தைங்களுக்கு அந்த நரம்பு ஆன்டீரியர் ஹார்ட் செல்ஸ்ன்னு இருக்கிற நரம்பு பாதிக்கப்படுறதுனால அந்த தசைகள் வளர்ச்சி அடையாமல் போய் அது மூலமாக குழந்தையோட வளர்ச்சி பாதிக்கப்படுது. இது வந்து மூணு விதமாக இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபன்டைல் ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபி டைப் 1, டைப் 2, டைப் 3. அதாவது இந்த டைப் 2ங்கிற டைப் 1 வந்து பிறக்கும் போதே தெரிஞ்சிடும், குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ வந்து பிறந்த உடனே குழந்தை கை கால அசைக்காது, அதை வச்சு கண்டுபிடலாம். இப்போ இந்த பர்டிகுலர் குழந்தை வந்து தஞ்சாவூரில் பாதிக்கப்பட்ட குழந்தை டைப் 2. அதாவது அது ஒரு 6 மாதம் வரைக்கும் குழந்தை நார்மலாக இருக்கும், அதுக்கப்புறம் குழந்தை உட்காந்து நவரும் போது அதால் நவர முடியாது, கழுத்து நிற்கும், குழந்தை குப்பத்துக்கும், உட்கார வரும், உட்கார்ந்த அப்புறம் குழந்தை நவரணும் இல்லையா, அது நடக்காது, அந்த நேரத்தில் டிலே ஆகும். அப்போ தான் அந்த குழந்தைய ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தா அந்த குழந்தைக்கு கால் மசில்ஸ்லாம் வீக்காக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சந்தேகப்பட்டு இந்த டெஸ்டெல்லாம் எடுக்கும்போது இது ஸ்பைனல் மஸ்குலோட்ரஃபி டைப் 2. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு குழந்தை டோட்டலாக நடக்க முடியாமல் போடும், அப்புறம் வந்து மூச்சு விட முடியாமல் போய் மூச்சு திணறல் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 2 வயசு 2.5 வயசுக்குள்ளே சமயத்தில் குழந்தைங்க இறந்து போயிடும். ஸோ இந்த வியாதி ரொம்ப காமன் கிடையாது. இப்போ வந்து உலகளவில் வந்து ஒரு 8,000-15,000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு இது பாதிக்கப்படுது. ஆனால் இது நிறைய இது கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா வயிற்றுக்குள்ளேயே வந்து குழந்தை சமயத்தில் இறந்து போயிடும், பிறந்து கொஞ்ச நாள் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே குழந்தை இறந்து போயிடும். இப்போ இதேமாரி குழந்தை வரும்போது இப்போ வந்து இதோட முக்கியத்துவம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருக்கீங்க, இது வந்து கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் இதில் அதை பற்றி என்னை கேட்டீங்க. ஆக்சுவலாக இந்த இந்த இது வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஒரு ஜீன், அந்த ஜீன் தெரப்பி, இந்த ட்ரீட்மெண்ட் கால்டு ஜீன் தெரப்பி, இந்த ஜோல்சுமா அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்கை வந்து நோவார்டிஸ் கம்பெனி இந்தியாவில் கிடையாதுங்க, ஃபாரினில் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறான். ஆக்சுவல் காஸ்ட் வந்து 24 கோடி, அது ஒரு இன்ஜெக்ஷன். அதே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு டேக்ஸ் எல்லாம் இது பண்ணி இப்போ 16 கோடிக்கு இப்போ இந்தியாவில் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சரில் இது நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு நம்மளே இண்டிஜினஸாக தயார் பண்ணால் நிச்சயமாக இதோட காஸ்ட் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ தான் இது ஃபஸ்ட் டைம், இது 2 வருஷத்துக்குள்ளே தான் இதை கண்டுபிடிச்சி இப்போ இந்தியாவிலே மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 7-8 குழந்தைகளுக்கு தான் இது போட்டிருக்கேன். போட்டு இது என்ன பண்ணுறாங்க, இந்த டிஎன்ஏவோட இந்த ஜீனை இது பண்ணி அடினோ வெக்டர், இப்போ நம்ம கோவிட் வேக்சின் பார்க்குறோம்ல, இப்போ கோவிஷீல்டு வேக்சின் வந்து அடினோ வெக்டர் பேஸ்டு, அதேமாரி இந்த அடினோ வெக்டர் எடுத்து இந்த எஸ்எம்என் ஜீன் 1 எஸ்எம்என் ப்ரோட்டீன் இருக்குது, அந்த எஸ்எம்என் ப்ரோட்டீனை இன்ஃப்யூஸ் பண்ணி இந்த இன்ஜெக்ஷனை வந்து நம்ம இதுக்குள்ளே செலுத்தும் போது, பாடிக்குள்ளே செலுத்தும் போது அந்த எசமன் ப்ரோட்டீன் போய் இந்த டிஎன்ஏ கேரியர் குழந்தைங்களோட டிஎன்ஏ போய் அது பரவாயிச்சு, அப்புறம் அது வந்து அந்த எசமன் ப்ரோட்டீன் நிறைய மல்டிப்ளை ஆனோடனே அந்த மசில்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்குது, அந்த ஆன்டீரியர் ஹார்ட் செல்ஸ். இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட இது. ஓகே, இதை எப்போ கண்டுபிடிக்கலாம் ஒரு இப்போ எப்படின்னா, ஆன்டிநேட்டில் அம்மா குழந்தைக்கு வயிற்றுக்கு அருவில் இருந்தாலே கண்டுபிடிக்கலாம். அப்போ எல்லா குழந்தைக்கும் போய் இந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா, அதுதான் கஷ்டம். இப்போ ஒரு குழந்தை ஒன்று இறந்து போயிடுது, ஒரு திடீர்னு என்ன காரணம்னு தெரியாது, 2வது தடவை கன்சீவ் ஆகி வராங்க, ஏன் எனக்கு ஒரு 4 வயசில் ஒரு குழந்தை இறந்து போச்சுங்க, என்ன காரணம்னு தெரியல, இல்லை பிறந்த 1 மாதத்துல என் குழந்தை இறந்து போச்சுங்க, அப்படிங்கும்போது பலவிதமான சந்தேகங்களில் இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபியும் ஒரு சந்தேகம் எடுத்துக்கலாம். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த பர்டிகுலர் வியாதியை பற்றி கண்டுபிடிக்கலாம்னா, ஆன்டிநேட்டலாம் 3வது மாதத்துக்குள்ளே 12 வாரத்துலேருந்து 20 வாரத்துக்குள்ளே வந்து கோரியோவில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு அதை அம்மாவோட பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரஃபிக்கான ஜீன் ஸ்டடி பண்ணுனா, அது இது ஒரு ஆட்டோசோமல் ரெசசிவ் ப்ரோட்டீன் டிசீஸ்க்கு, ஆட்டோசோமல் ரெசசிவ்னா அம்மா அப்பாவுக்கு வியாதி இருக்காது, ஆனால் அவங்க ரெண்டு பேரோட ஜீனில் வந்து அப்நார்மாலிட்டி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இந்த குழந்தைக்கு இந்த கேரியவில் சாம்பிளிங் எடுத்து பண்ணலாம், மதருக்கு ஃபாதருக்கு டெஸ்ட் பண்ணோம்னா அவங்களோட ஜீனில் ஒரு டிஃபெக்ட் தெரியும், அதை வச்சு அடுத்தடுத்து வர குழந்தைகளுக்கு பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒன்று கண்டுபிடிக்கலாம்.
இல்லை இந்த அம்மா கருவுட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கோரியபில்லர் சாம்பிளிங்கையும் எடுத்து பண்ணலாம். பண்ணி இதில் ஒரு அப்னார்மலிட்டி டிடெக்ட் பண்ணால் இதை உடனே க்யூர் பண்ண முடியும்னா அந்த நேரத்தில் க்யூர் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏழையராக ஒரு 12 வாரத்துலேருந்து 20 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சா நம்ம சயின்டிஃபிக்காகவே அஃபிஷியலாகவே அபார்ட் பண்ணிடலாம். அபார்ட் பண்ணி அந்த குழந்தைய இதுமாரி ஒரு பாதிப்புலேருந்து தவிர்க்கலாம். அவங்க அடுத்த குழந்தைய பெற்றும் போது அதில் இந்த பாதிப்பு வருதாங்கிறத முதலே டெஸ்ட் பண்ணி இந்த ஆன்டிநேட்டல் டெஸ்டிங்கை பண்ணுவதோட பலன் என்ன என்றால் நம்ம ஏழையராக கண்டுபிடிச்சி இந்த குழந்தை பாதிப்பான குழந்தை பிறப்பதை தடுக்கலாம். சரி, இது பிறந்தப்புறம் தான் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ 16 கோடி ரூபாய் ஒரு இன்ஜெக்ஷன் போடணும்னா எவ்வளோ பேரால் போட முடியுது? அடுத்தது இந்தியாவில் தயாரித்தா இன்னும் கொஞ்சம் காசு குறையலாம். 16 கோடிங்கிறது ஒரு 10 கோடிக்கு வரலாம் இப்போதைக்கு. பட் நமக்கு அது வரும்பொழுது தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ நாங்கள் எங்களோட சென்டரில் வந்து இந்த ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குன்னே ஒரு ஜெனட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்க இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை முறையாக கருவுற்ற தாய்மார்கள் இதேமாரி ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்கும் பொழுது முன்னாடியே வந்தால் இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு நியூராலஜிஸ்ட், குழந்தைகளுக்கான நியூராலஜிஸ்ட்டு எங்கள்கிட்ட ரஞ்சித் குமார் ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டுருக்காரு மாதத்துக்கு ஒரு தடவை. அவர் இதேமாரி வியாதிகளை நாங்களே 2-3 குழந்தைகளை கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணதில் இதேமாரி மதர் வந்து கேரியராக ஃபாதர் வந்து கேரியராக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க கன்சீவ் அவங்க அடுத்த குழந்தைய பெற்றிருக்கும்போது இந்த மாதிரி நாங்கள் ஸ்டடி பண்ணி ஒரு இதை வந்து அபார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு குழந்தைய வந்து பாதிக்கப்படாமல் இருந்தது. ஸோ அப்போ அவங்கள நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ரெக்னன்சியை, இப்போ டெலிவரி ஆகி அந்த குழந்தை நல்லாவே இருக்குது. ஸோ இது வந்து ரேராக இருந்தாலும் பல வழிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட வியாதிகள் தான். ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடுற வேக்சின் தெராப்பி ஜீன் தெராப்பி வந்து இப்போ ரீசண்டாக ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தான் ஃபாரினில் கண்டுபிடிக்கப்பட்டு நோவார்டிஸ்ங்கிற கம்பெனி இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே ஒரு 7-8 குழந்தைகளுக்கு போட்டிருக்காங்க. இந்த லாட் முறையில் அந்த கம்பெனியை பீகாரில் ஒரு குழந்தைக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. பட் இதோட லாங் டேர்ம், சரிங்க இந்த இன்ஜெக்ஷன் போட அந்த குழந்தை டோட்டலாக நல்லாயி நார்மல் குழந்தைய வருதுன்னா இது காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா இப்போ 1 வருஷத்துக்குள்ளே தான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு, கொடுத்துருக்கோம் ஒரு ஃபியூ குழந்தைக்கு. இது ஃபாலோஅப்பில் இருக்காங்க. இந்த குழந்தைகள் வளர வளர தான் இந்த ட்ரீட்மெண்ட்டோட இது எப்படி இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு இந்த குழந்தைய நல்லா வருங்கிறது போக போக வரும். இது எனிவே ஒரு நல்ல ஒரு பிகினிங்காக இந்த வியாதிக்கு. ஏன்னா முதல்ல இந்த வியாதி வந்தாலே நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே நிறைய குழந்தைகள் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி சரி இந்த குழந்தை அப்படியே 2 வருஷத்தில் இறந்து போயிடும், அப்படியே 2 வருஷத்தில் ஒரு மூச்சுத்தள்ளல் வரும், இன்ஃபெக்ஷன் வரும், குழந்தை இறந்து போயிடும். சில குழந்தை 3-4 வயசு வரைக்கும் வரும், அப்புறம் இறந்து போயிடும். எப்படி இருந்தாலும் முடிவு வந்து ஒரு ஷார்ட் டைத்தில் இந்த குழந்தை இறந்துவிடும். இப்போ இது மாதிரி புது விதமான ட்ரீட்மெண்ட் வரும்போது இந்த குழந்தை காப்பாற்றப்படலாம். ஒன்லி திங் த காஸ்ட் ஃபேக்டர், எத்தனை பேரால 16 கோடி நினச்சி பாருங்க, முடியுமா? முடியாது. அதுக்கு இந்தியாவில் அவங்க அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அடுத்த குழந்தை போகும். அட்லீஸ்ட் இந்த குழந்தை நம்மளால் காப்பாற்ற முடியாட்டியும் வரப்போகிற அடுத்த குழந்தையை பாதிப்பில்லாத குழந்தையாக கண்டுபிடிக்கிறதுக்கு அதிக செலவாகுதுங்க. ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இப்போ நல்ல டெவலப் ஆகிருக்குங்க. ஈவன் கிராமங்கள் லெவலில் வரும்போது நியரஸ்ட் டவுன்லேயே நல்ல டெஸ்ட்லாம் இருக்குது. அதை முறையான மருத்துவரை அணுகி அந்த டெஸ்ட் பண்ணால் இந்த வியாதியை கண்டுபிடிச்சு தவிர்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த குழந்தை பாதிக்கப்படலைங்கிறத தைரியமாக நம்ம பேரண்ட்ஸுக்கு சொல்லி இது மாதிரி பாதிப்புலேருந்து அந்த பேரண்ட்ஸோட மன உளைச்சல் அந்த குழந்தை பாதிப்பை தவிர்க்கலாம்ங்கிறத இந்த பேட்டியின் மூலமாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய அரசு என்ன இப்போ இந்த மருந்து ஜீன் தெரப்பி ஒரு புது கான்செப்ட் ஃபாரின்லேருந்து வருதுங்க. இப்போ ஃபாரின்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நம்மளோட அரசாங்கம் இப்பொழுது இதுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் போடலாம், இல்லைன்னா அது 24 கோடி ரூபாய். அது நம்ம கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி 16 கோடி, நியர்லி வந்து 6 கோடி ரூபாய் டேக்ஸே வரும். அதை கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக தடுத்து இப்போ வந்து 16 கோடிக்கு நமக்கு சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதையே நம்ம அரசாங்கம் முன்னெடுத்து இங்கேயே தயார் பண்ணால் நிச்சயமாக நான் சொன்னபடி இந்த 16 கோடியிலேருந்து இன்னும் காஸ்ட் குறைய குறைய நான் அதுவும் இப்போ வந்துங்க இது வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் கிடையாது. இப்போ மொத்தமே 5-6 குழந்தைகள் தான் போட்டிருக்காங்க. ஆனால் குழந்தைங்க நிறைய இருக்காங்க. இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வருது அப்படின்னா நிறைய குழந்தைகளுக்கு இந்த அவேர்னஸ் இதுமாரி உங்களோட மீடியாக்கள் மூலமாக போக போக நிறைய குழந்தைங்க இதை காமிக்காமே இருப்பாங்க.
இப்போ இவங்க நிறைய பேர் டாக்டர்ஸ்ட்டை வந்து கண்டுபிடிச்சி இந்த டெஸ்ட்டை இது பண்ணோம்னா இப்போ நிறையா குழந்தைகள் நான் சொன்னல ஆறாயிரத்துலேருந்து 15,000 குழந்தைக்கு ஒரு குழந்தையில் இந்த வியாதி இருக்குது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இதை இன்னும் கண்டுபிடிச்சோம்னா இந்த ட்ரீட்மெண்ட் அதிகமான குழந்தைகள் வர வர ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையும். அப்போ இந்தியாவிலே தயாரித்தோம்னா இப்போ 16 கோடியிலேருந்து 10 கோடி வரலாம், 5 கோடி வரலாம், இன்னும் குறைய கூட வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் வர வர தான் இந்த விலையும் குறையும். அது நிச்சயமாக நம்மளோட இந்திய அரசாங்கமும் இதை முன்னெடுத்து செஞ்சால் பர்மிஷன் கொடுத்தா இதேமாரி கம்பெனிகள் நம்ம வந்து ஃபாரின் கம்பெனிகள் இந்தியாவிலே வந்து இந்தியன் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஃப்யூச்சரில் நிச்சயமாக அது நடக்கும். இது மத்திய அரசாங்க கவனத்துக்கும் செல்லும் பொழுது நிச்சயமாக அவர்களும் இதை ப்ரொமோட் பண்ணுவாங்கங்கிறத என் மூலமாக தெரிவிச்சுக்கொள்கிறேன்.